தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, 10 மாநிலங்களில் 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்குட்பட்ட மொத்தம் 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. ஆந்திரா, தெலங்கானா, ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், காஷ்மீரில் தற்போது வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. ஆந்திராவில் உள்ள 175 சட்டப்பேரவைகளுக்கு தற்போது வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. ஒடிசாவில் மொத்தமுள்ள 147 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதல்கட்டமாக 28 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது, தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. நாட்டில் மொத்தம் 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 3 கட்ட தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்த நிலையில் இன்று 4ஆம் கட்ட தேர்தலானது தற்போது தொடங்கியிருக்கின்றது. சரியாக 7 மணிக்கு இந்த 4ஆம் கட்ட தேர்தலானது தொடங்கியது. பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசங்களில் 96 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இன்று இந்த ஓட்டுப்பதிவானது தற்போது தொடங்கியிருக்கின்றது. லோக்சபாவுக்கான இந்த 4ஆம் கட்ட தேர்தலுடன் சேர்த்து ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் சட்டசபை தேர்தல்களும் நடப்பதால் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் மற்றும் மொத்தமாக 8.97 கோடி ஆண் வாக்காளர்கள் மற்றும் 8.73 கோடி பெண் வாக்காளர்களும் மொத்தமாக 17.70 கோடி வாக்காளர்கள் வந்துட்டு இந்த 4ஆம் கட்ட தேர்தலை வாக்களிக்க இருக்கிறார்கள். இன்று பதிவு செய்யப்பட்ட இந்த வாக்காளர்களை பொறுத்தவரை 12.49 லட்சத்திற்கு அதிகமானவர்கள் வந்துட்டு 85 வயதை தாண்டியவர்கள் தான் தற்போது இந்த வாக்கு செலுத்துவதற்காக இருக்கிறார்கள். மேலும் 19 லட்சம் பேர் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளாகவும் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக ஏப்ரல் 19 நடந்த முதற்கட்ட தேர்தலை பொறுத்தவரை 102 தொகுதி ஏப்ரல் 26 நடந்த 2ஆம் கட்ட தேர்தலில் 88 தொகுதிகளுக்கும் அதே போன்று 3ஆம் கட்டமாக மே 7 நடத்தப்பட்ட 3ஆம் தொகுதிகளுக்கும் ஓட்டுப்பதிவானது தற்போது நடந்து முடிந்த நிலையில் தற்போது 4ஆம் கட்ட தேர்தலானது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. மொத்தமாக நமது நாட்டை பொறுத்தவரை 543 லோக்சபா தொகுதிகளில் 3 கட்ட தேர்தல்களையும் சேர்த்து இதுவரை 283 தொகுதிகளுக்கு இதுவரை ஓட்டுப்பதிவானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் 4ஆம் கட்ட தேர்தலானது தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசங்கள் 96 தொகுதிகளுக்கு இந்த ஓட்டுப்பதிவானது தற்போது தொடங்கியிருக்கின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை இந்த தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. இதில் 4ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை 1717 வேட்பாளர்கள் வந்து தற்போது களத்தில் இருக்கிறார்கள். இதற்கான பிரச்சாரமானது கடந்த 2 நாட்களுக்கு முன்பே வந்துட்டு நிறைவடைந்த நிலையில் பெரும் அளவில் சூடுபிடித்து பிரச்சாரமானது தொடங்கிய நிலையில் தற்போது தேர்தலானது தொடங்கியிருக்கின்றது. ஆந்திராவை பொறுத்தவரை 25 தொகுதிகளுக்கும், பீகாரில் 5 தொகுதிகளுக்கும், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 8, அதே போன்று மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகள், ஒடிசாவில் 4 தொகுதிகள், தெலுங்கானாவில் 17 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 13 மற்றும் மேற்கு வங்கத்தில் 8, யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதிக்கும் இன்றைய தினம் இந்த 4ஆம் கட்ட தேர்தலானது ஓட்டுப்பதிவானது தொடங்கியிருக்கின்றது. அதே போன்று ஆந்திராவில் மொத்தமாக இருக்கக்கூடிய 175 சட்டசபை தொகுதிகளுக்கும், ஒடிசாவில் 147 சட்டசபை தொகுதிகள் இருக்கக்கூடியதுல முதற்கட்டமாக 28 தொகுதிகளுக்கும் இன்றைய தினம் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த முதற் தேர்தலானது தற்போது தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக காலை 7 மணிக்கு துவங்கும் இந்த ஓட்டுப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இதை முன்னிட்டு இந்த ஓட்டுச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பதற்றமான ஓட்டுச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு துணை ராணுவ படையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். ஓட்டுப்பதிவு சுமூகமாக நடைபெறுவதை கண்காணித்த தேர்தல் கமிஷன் அலுவலர்களும் அதிகாரிகளும் பணியில் இருந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக 3 கட்ட தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்ற நிலையில் இந்த தேர்தல் 4ஆம் கட்ட தேர்தலும் சுலபமாக அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு தேர்தல் மையங்கள் அந்த வாக்குச்சாவடிகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வாக்காளர்கள் எளிய முறையில் தேர்தலை சந்திக்கும் விதமாக அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்போது பல்வேறு இடங்களிலும்
வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையிலும் மக்கள் எளிய முறையில் இந்த தேர்தலை சந்திக்கும் விதமாக அங்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பந்தல் அதே போன்று குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்க வரக்கூடிய வாக்காளர்களுக்கு அவர்கள் வரும்போது சுலபமாக வந்து வாக்களிக்கும் விதமாக அரசு சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நிலையிலும் நான்காம் கட்ட தேர்தலானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று முழுவதுமே இந்த 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஆந்திராவிலும் நடைபெறுகின்றது. அதே போன்று ஒடிசாவிலும் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெறுகின்றது. மொத்தமாக நான்காம் கட்ட தேர்தலானது இன்றைய தினம் பல்வேறு பாதுகாப்புகளுடன் தொடங்கியிருக்கின்றது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லிபிகா.